பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திரியேக ஒன்றான நாமத்தினாலே ஆமென் ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் உற்றாயிருக்கின்ற கடவுளே, இப்பரிசுத்த வாரத்தின் மூன்றாம் நாளை கடந்து வரும்படியாக செய்தவரே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவ சுக பலத்தோடு நடத்துகின்றவரே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். தர்மியான இந்த மாலை பொழுதனுடைய ஆராதனையும் இறைச்செய்தியும் தேவனாகிய கடவுளை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். பாடுகிற பாடல்கள் வேத வாசிப்புகள் அனைத்திலும் உடைய பிரசனம் நிறைந்து காணப்பட இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உமது திருப்பாதம் அணிந்து மன்றாடுகிறோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனை புத்தகத்தில் 68வது பாடல் முதல் 3 கவிகள் சரணம் சரணம் ஆனந்தா சச்சிதானந்தா என்ற பாடலை நாம் பாடுவோமாக. அன்புள்ள பரம தந்தையே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவை மரத்திலே உயிர் தரவும் எங்களுக்கு சொல்லி முடியாத மீட்பை கொண்டு வந்த அன்புக்காக எங்கள் நாவினாலும் இருதயத்தினாலும் உம்மை தோத்தரிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே தேவரே, அந்த பாடுகளை நினைவு கூறுகிற இந்த பரிசுத்த நாட்களில உம்முடைய தெய்வீக அன்பு எங்களை ஆட்கொண்டு உம்முடைய சிலுவையின் மேன்மையை உம்முடைய அன்பின் அகலம்
நீளம் உயரம் ஆழத்தை நாங்கள் அறிந்து கொள்ள உம்முடைய தூய ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு அருள் செய்தல வேணுமாறு எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி வாக்கியத்தை வாசிக்க கேட்போமாக. அது பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூலிலிருந்து 12 அதிகாரம் வசனங்கள் 34-48 முடிய யோவான் நற்செய்தி நூல் அதிகாரம் 12 வசனங்கள் 34-48 முடிய ஜனங்கள் இயேசுவிடம் கிறிஸ்து எந்தென்றைக்கும் இருக்கிறார் என்று நியாயப்பிரமாணத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனிதகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறேன்? இந்த மனுஷகுமாரன் யார் என்கிறார்கள்? அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடி ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவனுக்கு தான் போகிற இடம் இன்னதென்று தெரியாது. ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளியின் மேல் விசுவாசம் வைத்திருங்கள், அப்பொழுது ஒளியின் பிள்ளைகள் ஆவீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு போய் மறைந்து கொண்டார். அவர் இத்தனை அடையாளங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்து அவர்கள் அவரில் விசுவாசம் வைக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை நம்பினவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மேலும் அவர்கள் தங்கள் கண்களால் காணாமலும் இருதயத்தால் உணராமலும் மனம் திரும்பாமலும் நான் அவர்களை குணமாக்காமலும் இருக்கும்படி அவர்கள் கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்று ஏசாயா சொன்னதற்கு இசைவாக அவர்களால் நம்ப முடியாமற் போயிற்று. ஏசாயா அவருடைய மகிமையை கண்டதினால் அவரை குறித்து பேசி இவைகளை சொன்னார். அப்படி இருந்தும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரில் விசுவாசம் வைத்தார்கள். ஆகிலும் சபைக்கு விலக்கி வைக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அவர்கள் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். கடவுளால் வருகிற மகிமையிலும் மனிதரால் வருகிற மகிமையை அவர்கள் அதிகமாக விரும்பினார்கள். இயேசுவோ சத்தமிட்டு, என்னில் விசுவாசம் வைக்கிறவன் என்னில் அல்ல, என்னை அனுப்பினவரில் விசுவாசம் வைக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னில் விசுவாசம் வைக்கிறவன் எவனும் இருளில் இருந்து விடாதபடிக்கு நான் உலகத்து வழியாக வைத்திருக்கிறேன். ஒருவன் என் வசனங்களை கேட்டு கை கொள்ளாமற் போனால் அவனை நியாயம் தீர்ப்பது நான் அல்ல. நான் உலகத்தை நியாயத்திற்கு வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வசனங்களை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயத்தீர்ப்பிலிருந்து நியாயம் தீர்ப்பது ஒன்றிருக்கிறது. நான் சொன்ன வார்த்தையை அவனை கடைசி நாளில் நியாயத்தீர்க்கும் என்றார் என்பது வாசிக்க தெரிந்து கொண்டு நற்செய்தி பகுதியானது வாசித்து முடிந்தாயிற்று. கடவுள்தாம் இந்த வார்த்தைகளை நாம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். நம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய விசுவாச அறிக்கையை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலமாக பயபக்தியோடு நாம் கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்குள்ள பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவரது ஒரே குமாரனும் நமது நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உட்பவித்து கன்னிமரியாரிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரமனிடத்திற்கு ஏறி சர்வத்திற்குள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலதுவாசத்தை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து ஜீவனுள்ளோரையும் மரித்தோரையும் நடந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வியத்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாச அறிக்கையிலே வாழ்க்கையினுடைய கடைசி பரியந்தம் நிலைத்திருக்க திரேக கடவுள் நமக்கு துணை செய்து காத்து அருள் புரிவதாக. ஆமேன். மீண்டுமாக இறைநாமத்திற்கு மகிமையும் துதியும் ஸ்தோத்திரம் உண்டாக. ஞான பாடல் புத்தகத்திலே 49 பாடல் 3-4 கவியை நாம்
எழுந்து நின்று பாடுவோமாக. ஞானப்பாடல் 49 3-4 கவிகள். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களை விசுவாசத்தை உருவாக்குகிற தகப்பனே, எங்கள் விசுவாசத்தில் நிலைக்க செய்கிற தகப்பனே, எங்களை விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் கொண்டு செலுத்துகிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், புகழுகிறோம். இந்த வேளையும் எங்கள் விசுவாசத்தை உமக்குள் பலப்படுத்தும். இயேசுவின் திருநாமத்தினாலே எங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த நாளுக்கென்று பொது தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு விசுவாசமும் மகிமையும். இதற்கென்று தெரிவு செய்யப்பட்டிருக்கிற வேத பாகம் பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 12:34 வசனத்திலிருந்து 48 வசனம் வரை. ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து எந்தெந்தைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் உங்களிடத்தில் ஒளி இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடி ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்தும் அவர்கள் அவர்களை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே,
எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தில் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கு நான் அவர்களை ஆரோக்கியமாய்க்காமல் இருக்கும்படிக்கு அவருடைய கண்களை அவர்கள் குடுராக்கி அவள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றார்கள். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவர்களை சொன்னார். ஆகிலும் அதிகாரிகளின் அநேகர் அவற்றில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜப ஆலயத்துக்கு புறம்பாக்காதபடி பரிசேய நிமித்தம் அதை அறிக்கை பண்ணவில்லை. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான், என்னில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்க்கிறதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன அந்த வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்றார் என்பது. எனக்கு அருமையான இறை மக்களே, பரிசுத்த வாரம் திங்கக்கிழமை ஒரு பெரிய அர்ப்பணிப்பை நாம் பார்த்தோம். செவ்வாய்க்கிழமை நாம் எப்பொழுதும் தபசு காலங்களில் உபயோகிக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி, அது என் வாழ்க்கையில் என்ன செய்த ஆட்டுக்குட்டி என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய மகாபெரிய இரட்சிப்பை அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசம், அதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளுகிற மகிமையை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் யூதர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை? நாம் படிச்சுட்டே வந்தோம்னா அது நல்லா அடிக்கடி பார்க்கலாம். முதலாவது அவர்கள் விசுவாசியதற்கு காரணம், அவர்கள் நினைத்த மேசியா இவர் அல்ல என்று குழப்பத்தில் மாட்டிக்கொண்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்த மேசியா உலகத்தை ஆளுகிறவர், உலகத்தை கொண்டு செலுத்துகிறவர், இஸ்ரவேலை மீட்கிறவர், ரோம ஜனங்களை அழித்து போடுகிறவர் என்று பல கற்பனைகளிலே இருந்தார்கள். ஆனால் அதற்கு எதிர்மாறாய் இருந்ததினால அவர்கள் நம்பிக்கை செய்ய முடியாதபடி எதிர்த்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் குழப்பத்திலேயே தங்கள் காலங்களை கழிப்பினார்கள். வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர்கள் இருதயம் கடினப்பட்டதாகவே இருந்தது. ரெண்டாவது, அதிகாரிகளுக்கும் மதத்துக்கும் பயந்தார்கள். காரணம், ஒருவேளை இவரை இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா நம்மளை கோயிலுக்கு புறம்பாய்க்கிடுவாங்க, ஊருக்கு புறம்பாய்க்கிடுவாங்க, நம்ம குடும்பத்தை புறம்பாய்க்கிடுவாங்கிற என்கிற பீதி அவரிடத்துல இருந்தபடியினாலே மனுஷருக்கு பயந்தார்களே ஒழிய தெய்வ பயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படவில்லை. ஆகையினால தான் அவர்களிடத்தில் அவிசுவாசம் இருந்தது. மூன்றாவது, அவருடைய அற்புதத்தை கண்டாங்க, அவருடைய அடையாளத்தை கண்டாங்க, அதை மாத்திரம்தான் நம்பணும்னு விரும்பினாங்களே ஒழிய அதற்கு மேலே ஒரு மீட்பை பற்றி சொல்லும் போது அவங்களுக்கு அது பிடிக்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், யோவான் எழுதின சுவிசேஷம் 6 படித்து பாருங்கள். அவர் 5,000 கொடுத்தார். கொடுத்த உடனே அவரை ராஜாவாக்க விரும்பினாங்க. சரி, அவரை ராஜாவாக்க விரும்பின போது அவர் மறைஞ்சு போயிட்டார். திரும்ப மறுபடியும்
அவங்க வந்து அவரை தேடி அந்த அப்பத்துக்காக வேண்டி அவரை சுத்தி 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 வராங்க. இவரை நம்ம ராஜாவாக்கிட்டோம்னா, இவரை நம்மள கையில வச்சுக்கிட்டோம்னா நம்ம பசிப்பட்டி நில்லாம எந்த வாழணும். அப்போ அவர் என்ன பண்ணாரு, நான் உலகத்துக்காக உங்களுக்குக்காக கொடுக்க போகிற சரீரம் என்னை புசிக்கிறவன் வாழ்வான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அதை ஏற்றுக்கொள்ள விரும்புவாங்க. அவர்கிட்ட நாலாம் பேர் சாப்பிட்டாங்களே, அவங்களும் அந்த வார்த்தையை விரும்பல. அவரோட கூடையே பிரயாணம் பண்ணாங்களே, அவங்களும் அந்த வார்த்தையை விரும்பல. அதை விட கொடூரம் என்னன்னா, சீஷ பிள்ளைங்க சொன்னாங்க, இந்த கடினமான உபதேசத்தை யாரு கேட்பா, இந்த கடினமான உபதேசத்தை யாரு கேட்பா, யார் இவரை விசுவாசிப்பான்னு சீச பிள்ளைங்களும் பின்னால போக ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்காகன்னா, அவர் அற்புதம் இருக்கணும், அவர் அடையாளம் இருக்கணும், அவர் நம்ம போனா போஷிக்கணும், அதைத்தான் பார்த்தாங்களே ஒழிய தங்களுக்கு நிரந்தரமா இருக்கிற அந்த ஜீவ அப்பத்தை, அவருடைய பாவ மன்னிப்பின் ஆசீர்வாதத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ளவும் முடியல, அவங்களால நம்பவும் முடியல, விலகி போக ஆரம்பிச்சாங்க. கடைசியா ஒரே ஒருத்தன் நின்னான், அவன்தான் பேதுரு. அவங்கள்ட்ட சாமி கேட்குறாரு, ஏம்மா நீயும் போகிறதுக்கு மனசாக இருக்கிறியா? அப்போ அவன் சொன்னான், ஆண்டவரே யாரிடத்தில் போவேன், நித்திய ஜீவ வசனங்கள் உன்னிடத்தில் இருக்கிறது. அருமையான இறை மக்களை, அவங்க விசுவாசிக்கணும்னா முதல் காரியம் அவங்க எதிர்பார்த்த மேசியாவை இங்கே பார்க்கணும். ரெண்டாவது, அவங்க அவரை எதிர்பார்த்ததுன்னா தங்களுக்கு நன்மை செய்து தங்களோடு கூட இருந்து அற்புத அடையாளங்களை செய்யணுன்றதான் தேடினாங்களே ஒழிய, அவர் சிலுவைக்கு போகிறதையோ மோட்சத்துக்கு போகிறதையோ அவங்க விரும்பினதும் இல்லை, அவங்க ஏற்றுக்கொண்டதும் இல்லை. மூணாவது, தங்களுடைய மதத்துக்கும் ஆலயத்துக்கும் தலைவர்களுக்கும் பயந்தாங்களே ஒழிய தெய்வத்துக்கு பயப்பில்லை. அதனால்தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரை விட்டுட்டு பின்னால் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேதத்தை வாசிங்கன்னா, அதிகாரிகளும் அவரை விசுவாசித்தாங்க, ஆனால் இந்த பரிசேயருக்கு பயந்து அதை வெளிப்படாமல் வைத்திருந்தார். இன்ன வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராத்திரியிலே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து மேலே அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, ஆனால் உலகத்து பயம் நிறைந்திருந்ததுனால தெய்வ பயத்துக்கு தங்களை புறக்கணித்து விட்டார்கள். நான்காவது, வேதம் சொல்லுகிற இன்னொரு ஒரு பெரிய காரியம் என்ன, இருதயத்தை கடினமாக்கிக்கிட்டாங்க. சாமி இதை சொல்கிறதுக்கு காரணம், அவரை பின்பற்றினவங்கள இந்த சதிசேயர் பரிசேயர் ஆயக்காரர், ஏன்னா இவரை ஒத்துக்கிட்டோம்னா இவரை தேவகுமாரன்னு நம்ம ஒத்துக்கணும். இந்த இயேசு கிறிஸ்துவ ஆமாயா நீ தாயான்னு சொல்லிட்டோம்னா இவர் தேவகுமாரன்னு ஒத்துக்கணும். தேவகுமாரன்னு ஒத்துக்கிட்டோம்னா தெய்வ துரோகத்துக்கு இந்த கோயில் நம்மளை கொண்டு போய் நிறுத்திடும். ஆகையினால அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையான இறை மக்களை, அவங்க விசுவாசியாததற்கு இதுதான் மிக அடிப்படையான காரணம். ஆனால் இயேசு சாமி இந்த உலகத்தில் நம் மீது வைத்த ஒரே ஒரு ஆசீர்வாதம் விசுவாசம்தான். என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் மரணத்தை காண்பதில்லை. அப்படிப்பட்ட விசுவாசம் எப்படி இருக்கிறது? சாதாரண நம்ம நினச்சிக்கிறோம் விசுவாசம் இப்பெல்லாம் பார்த்தோம்னா, புதுசாக யாராச்சும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட உடனே நாங்கள் ரொம்ப விசுவாசித்து இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோோம் என்று சொல்லி இதை மாதிரி இருக்கலாம் சொல்லுவாங்க. விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு முடிவான ஒரு காரியம் அல்ல. விசுவாசத்துக்கு மூணு காரியம் உண்டு. ஒன்று, இட் இஸ் எ ரோட், அது ஒரு பாதை, அதில் நடந்து போய்கிட்டே இருக்கணும். அதில் உழுவோம், ஏந்திருப்போம்,
தடுமாறுவோம், ஏந்திருப்போம், அடிபடுவோம், ரெண்டு நாள் அங்கே உழுந்து கிடப்போம், மறுபடியும் ஏந்திருப்போம். இட் இஸ் அ ரோட், அது ஒரு பாதை. ரெண்டாவது, ஃபெய்த் இஸ் எ ஸ்ட்ரகிள் அண்ட் எ வார், அது ஒரு போராட்டம், ஒரு யுத்தம். சுவாசம் நம்மகிட்ட இருந்தால் கூட அது படுற பாடு, அது படுற கஷ்டம், அது படுற துன்பம் நமக்கு நல்லா தெரியும். இட் இஸ் எ ஸ்ட்ரகிள், இட் இஸ் எ வார். அப்போ அந்த ரோட்டில், அந்த ஸ்ட்ரகிளில், அந்த யுத்தத்தில் நடத்தி செல்வது எது? வேதம் அழகாக சொல்லுகிறது. ஏசாமி கிட்ட போய் சீச பிள்ளைங்க ரெண்டு காரியம்தான் அவர்த்த கேட்டாங்க. ரொம்ப கேட்கல, அவர்த்த போய் பின்னாலும் அவங்க கேட்டாங்க. ஒட்டு மொத்தமாக கேட்டது ஒன்று, சாமி எங்களுக்கு ஜபம் பண்ண சொல்லி கொடு, இதுதான் அவங்க கேட்ட முதல் காரியம். ரெண்டாவது அவங்க கேட்ட காரியம், சாமி எங்கள் விசுவாசத்தை நீ வளர்த்துக்கூட ஆண்டவரே, காரணம் அது நீ தான் செய்யணும், எங்களால் முடியாது. அதுக்கு தான் இயேசு சாமி அழகான வாக்கு தத்துவத்தை கொடுக்குறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. காரணம் அந்த விசுவாசம் எந்த அஸ்திபாரத்தில் இருக்கிறது? இயேசு என்கிற அஸ்திபாரத்தில், இயேசுவின் மரணம் என்கிற அஸ்திபாரத்தில், இயேசுவின் மீட்பு என்கிற அஸ்திபாரத்தில் இருக்கிறபடி நால அந்த விசுவாசம் எதுனாலும் அசைக்கப்படாத ஒன்றாக சாமி வைத்திருக்கிறார். இதைத்தான் இந்த வேத பகுதியில் மிக்க அழகாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? அந்த விசுவாசம் ஏன் ஏற்றுக்கலை? இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த விசுவாசம் நிற்கிற அஸ்திபாரம் இயேசு என்கிற அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தோட விசுவாசத்தை நம்ம வைத்திருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கையாக இருக்கும். இதைத்தான் ரொம்ப அழகாக சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். ஆகையினால எந்த பிள்ளை விசுவாசத்தின் பிள்ளையாக இருக்கோ அது ஒளியின் பிள்ளை, எந்த பிள்ளை விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறதோ அது வெளிச்சத்தின் பிள்ளை, எந்த பிள்ளை விசுவாசத்தில் ஒளியாக இருக்கிறதோ அது ஜீவனுள்ள பிள்ளை. அதைத்தான் வேதம் அழகாக நமக்கு சொல்லுகின்றது. இந்த தவசு காலங்களில் அந்த விசுவாசம் எதன் மேல் வைக்கிற விசுவாசம்? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதம் அடையாளம், ஒருவேளை இந்த கொரோனா வைரஸில் என்ன காப்பார், அதெல்லாம் உண்மைதான், அதை அவர் ஆட்டோமேட்டிக்காக செய்வார். அந்த விசுவாசம் எதன் மேல் இருக்க வேண்டிய விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மேல், இயேசு கிறிஸ்து நம்ம மீட்ட மீட்பின் மேல், இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சித்த ரட்சிப்பின் மேல் அந்த விசுவாசம் என்றைக்கும் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த தவச காலங்களில் நாம் சொல்லுகிறோம், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் மரணத்தை காண மாட்டான், என் விசுவாசிக்கிறவன் ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறான். அந்த ஜீவன் ஒரு மனுஷனுக்கு எப்படி கொடுக்கப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால், இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் அன்பினாலே கொடுக்கப்படுகிறது. அந்த விசுவாசத்தை பெறுகிற ஒவ்வொருவரும் எதை பெற்றுக் கொள்ளுகிறோம்? தெய்வ மகிமையை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஸ்தேவான், அவன் எல்லாரும் கல்லெறிஞ்சு கொள்றாங்க. கல்லெறிஞ்சு கொள்ற சமயத்தில் அவன் விசுவாசத்தோட வானத்தை பார்த்து சொல்கிறான், இதோ நான் மேலே பார்க்குறேன், தேவதூதர்கள்லாம் இருக்கிறத பார்க்குறேன் அப்படின்னு. அப்போது ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு, என்ன வார்த்தை? அவன் முகம் தேவதூதன் முகம் போல் ஆனது. தேவதூதன் முகம், அப்படி என்றால் அது விசுவாசம் கொடுத்த மகிமை. தானியேல்
சிங்கக்குறிப்புக்குள்ள போனான். எல்லாரும் சொல்றாங்க நீ ஒண்ணுமில்லாம ஆயிருவ, நீ பூண்டோட காலி ஆயிருவேன்னு. அப்போ மூணு பேர் போட்டாங்க அக்கினி சூளையில். ஆனா யாரோ ஒருத்தர் கூடையே நடந்துட்டு வர்றார். இப்ப என்ன சொல்றாங்க, ஐயா மூணு பேரை போட்டோம், நாலு பேர் நடக்கிறாங்க, தேவ தூதர் மாதிரி இருக்கிறாங்களே. என்ன காரணம்? அந்த விசுவாசம் அவர்களை மகிமைக்குள்ளாக்கினது. அந்த விசுவாசம் அவர்களை மகிமைக்குள்ளாக்கினது. அருமையான இறை மக்களே, இந்த தவச காலங்களில் சிலுவையை பற்றி நாம் தியானிக்கிறோம். அந்த சிலுவையின் அடிப்படையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். அந்த விசுவாசத்தின் இரட்சிப்பு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? தெய்வ மகிமை. அந்த விசுவாசம் உலகத்திலே பாடுகள் நிறைந்தது, கஷ்டங்கள் நிறைந்தது, ஆனால் அது ஒரு கிறிஸ்தவனுக்கு மகிமையை கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த நாளிலும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். விசுவாசை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்துவே. ஒன்றே ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பாதிக வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பார்த்து யாரும் ரட்சிக்கப்பட்ட மாதிரி அதிகம் பேர் இருக்க மாட்டாங்க. அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புத அடையாளங்களை பார்த்து ஏதோ ஒரு சிலர் சாமியை அற்புதம் செஞ்சார், ஆகையினால அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு ஒரு சிலர் தான் சொல்லலாம். ஆனால் அசைக்க முடியாத விசுவாசத்தில் உலகத்தையே அசைத்து நின்றவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மரணத்தை அனுபவிச்சவங்க தான். அவங்களால் மாத்திரம்தான் உலகத்தை அசைத்து மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற மனிதர்களாக அவர்கள் மாறியிருந்தார்கள். அருமையான இறை மக்களே, அந்த விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டு மகிமையடைய வேண்டுமென்றால் சிலுவையை நோக்கி பார்க்கணும். சாமி, நீர் எனக்காக இந்த பாடுகளை துன்பங்களை ஏற்று அந்த விசுவாச போராட்டத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீரே, ஆனால் அதை சுமக்கும் பாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஒரு நல்ல ஞான பாட்டு இருக்குது, ரெண்டு பாட்டு எனக்கு ரொம்ப இஷ்டம். அது ஒரு பாட்டு, வாழ சிலுவையே வாழ பாரமற்ற பாரமே. தமிழில் ஒரு சினிமா பாட்டை சொல்கிறோம், மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா. என்னத்துக்கு சொல்கிறாங்க? கொடிக்கு தாய்க்கு பிள்ளை பாரமா. அதே மாதிரி ஒருவேளை சிலுவை நமக்கு பாரம்னு சொன்னால் கூட அது பாரமற்ற பாரம். ஏன் அது பாரமற்ற பாரம்? என்னோடு கூட தூக்கி சுமக்கிறவர் இயேசு கிறிஸ்துவே. அதையினால அது எனக்கு பாரமற்ற ஒரு பாரம். அந்த பாரத்தை நம்பிக்கையோடு நான் தோளில் ஏற்றுக்கொண்டு நடக்கிறப்போ நான் மகிமையை பெற்றுக்கொள்வேன். இன்னொரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, என்னுடைய சாவின் சாவு. சாவுக்கு மணியடித்த சாவு இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம். இதை தவிர ஒரு வார்த்தை எங்கே கண்டுபிடிச்சாலும் என்னுடைய மரணத்தை குறித்து வார்த்தையே கிடைக்காது. என் சாவுக்கே சாவு மணி அடித்த சாவு இயேசு கிறிஸ்துவனுடைய சாவு. அப்படிப்பட்ட உன்னதமான அவர் ரட்சிப்பை நான் விசுவாசிக்கிறப்போ என் வாழ்க்கை முழுவதும் எனக்கு மகிமையும் ஆசீர்வாதமும். கர்த்தர்தாமே இந்த வசனங்களினாலே நம்மை ஆசீர்வதித்து அருள் புரிந்தருள்வாராக. ஆமென். Yeah.
அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான பரிசுத்த வாரத்திற்காக நன்றி உள்ள தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய சிலுவையின் மேன்மையை நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்முடைய அன்பின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் இந்த கிருபையின் நாட்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றியோடு தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் விசுவாசத்தின் மேன்மையை நாங்கள் அறிந்து கொள்ளவும், விசுவாசத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற மகிமையை ஆண்டவர் எங்களுக்கு அருளுகிறதற்காக நன்றியோடு நன்றியோடு மை தோத்தரிக்கிறோம். விசுவாசம் என்னும் போராட்ட வாழ்விலே நீர் எங்கள் கரம் பிடித்து எங்கள் விசுவாசத்தை ஆரம்பித்து எங்களை கொண்டு செலுத்தி கரையேற்றுகிறதற்காக நன்றியோடு தோத்தரிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் உம்முடைய அன்பு எங்கள் கரத்தை பிடித்து விசுவாசம் என்னும் பாதையில் எங்களை கொண்டு செலுத்தி ஜீவ கிரீடத்தை கொடுத்து கிருபை தாரும். குறிப்பாக இப்பொழுது உலகத்தையே தாக்கி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் நோயை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். சாமி, வேதம் ஆகாய தீர்க்கதரிசி சொல்லுகிறபடி கொள்ளை நோய் உமக்கு முன்னால் போய் கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு இருக்கிறபடியினாலே தெய்வம் எங்களை காக்கிற தெய்வமாக இருக்கிறதற்காக நன்றியோடு நன்றியோடு உம்மை தோத்தரிக்கிறோம். இருப்பினும் முழு உலகத்தை தெய்வக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். தகப்பனே, நீர் எங்கள் பாவங்களுக்கு தக்கபடி தண்டித்தால் நாங்கள் ஒரு காலம் தாங்க மாட்டோம். எங்கள் பாவங்களுக்கு தக்கபடி நீர் தண்டிக்கிறவர் அல்ல, எங்கள் குற்றங்களுக்கு தக்கபடி எங்கள் மீது கோபப்படுகிறவர்கள் அல்ல, எங்களை மன்னித்து அணைக்கிற தெய்வமாயிருக்கிறீர். நன்றியோடு தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளையும் இந்த நாட்டையும் இந்த கொடுமையானவற்றிலிருந்து விடுதலை கொடுத்து இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ற வாக்கு எல்லார் நாவிலும் இருக்கும்படி அருள்தாரும். துதி கணம் புகழ்ச்சி நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் திருநாமத்தினாலே எங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டல் இருக்கிறேன், சித்தம் பரவாயில்ல. கவியை நாம் பாடுவோம். பரத்துக்கு போவோருக்கு உபத்திரம் உண்டாமே, நீர் மகிமைக்கு போனது அதை வழியுமாமே. ஆறு உம்முடன் சகிக்கோனும் உம்மோடே வாழக்கூடுமோ என்ற பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோம்.
அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களை மறவாதே. ஆமே. பராபரனுக்கு சதா காலங்களிலும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. ஆமே. பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.